हेलो फ्रेंड्स, वेलकम टू फॉर ट्रेंड्स। இன்னைக்கு ஒரு டிஃபரண்டான பிஸ்கட் பிஸ்ஸா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க फ्रेंड्स। இது ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஈஸியான ரெசிபி, வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பிஸ்ஸா பேஸ் பண்றதுக்காக ஆல் பர்பஸ் ஃப்ளார் இந்த முறை எடுத்துக்கேன். எப்பவுமே வீட் ஃப்ளார்ல தான் பண்றது, இந்த தடவை ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்துக்கோம். மாவு நல்ல உப்பி வந்துரும், டபுள் மடங்கா வந்ததும் அது பேஸ் பண்றதுக்காக எடுத்து வச்சிரலாம். இப்போ ஒரு 6 ல இருந்து 7 பீசஸ் चिकन वंदुट्टु नार्मला नम्म मसाला अप्ले पन्नुरदु मादिरी इंजी पूंडु पेस्ट एन्न मसाला वेणालुम सेर्त्तुक्कलाम। ना वंदु चिकन मसाला आड पण्णिट्टु अप्पुरम वंदु साल्ट अप्पुरम फेनल पौडर अदु मादिरी मसालालाम आड पण्णि तैयारला कोंजम डिप पण्णि वच्चिट्टु 1 अवर कळिच्चु इप्पडि फ्राई पण्णि एडुत्तुक्कट्टेन। इदेल्लाथैयुम अडत्ति एडुत्तुट्टा नम्म पिज़्ज़ाल सेर्क्क पोरोम। मीडियम फ्लेम्ल वच्चि इप्पडि पोरिच्चु एडुत्तुक्कट्टेन। நல்ல கோல்டன் பிரவுன் நிறத்துல வந்துருச்சு. இப்போ பிசா பேஸ் பண்ணிட்டு இது வந்து மினி பிசா வாட்ட பண்ணிட்டோம். இப்போ பண்ணிட்டு கொஞ்சம் வெங்காயம் வந்து நல்ல பொடியா நறுக்கிட்டோம். அப்புறம் レッド கேப்சிகம், டொமேட்டோ இதெல்லாம் பொடியா நறுக்கி இப்படி பேஸ் மேல வச்சிட்டோம். அப்புறமா பொரிச்சு வச்சிருக்க சிக்கன் பீசஸ் வந்துட்டு பொடி பொடியா நறுக்கி தூவி விட்டுக்கலாம். இதல வந்து ஸ்லைஸ் சீஸ் தான் சேர்த்திருக்கோம். சின்ன பிள்ளைகளுக்கு இப்படி பிஸ்கட் சைஸ்ல நம்ம மினி பிஸ்ஸாவா செய்து கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியா சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்டாவா இருந்துச்சு फ्रेंड्स। பெரிய பிஸ்ஸால வந்துட்டு நம்ம மொசரெல்லா சீஸ் சேர்ப்போம். இது வந்து ஆர்டினரி சீஸ் ஸ்லைஸ் பர்கருக்கு சேர்ப்போம்லையா, அந்த ஸ்லைஸ் சீஸ் தான் நம்ம சேர்த்திருக்கோம். ரொம்ப டேஸ்டாவே இருந்துச்சு, ஒரு டிஃபரண்டா இருந்துச்சு. இதா இருக்கு, எப்போ சமோசா வடை சாப்பிடுறதுக்கு இது ஒரு டிஃபரண்டான ரெசிபியாவே இருந்துச்சு. பாருங்க, இப்படி ஒரு ஸ்லைஸ் வந்து நாலா கட் பண்ணிட்டு எப்படி சேர்த்துக்கலாம். இது வந்து 10 ல இருந்து 13 மினிட்ஸ்ல அந்த பீட்சா வந்து ஒரு செட் ரெடி ஆயிடுச்சு फ्रेंड्स। ரொம்ப சிம்பிளா ஈஸியா குக் பண்ணி முடிச்சிரலாம். தக்காளி, வெங்காயம், கேப்சிகம் எல்லாமே நல்லா பொடியா கட் பண்ணிக்கணும். கேப்சிகம் வந்து நல்ல レッド கேப்சிகமா இருந்துச்சு, டொமேட்டோ மாதிரியே இருந்துச்சு. நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு பால் எடுத்துக்கணும். இதுக்கு எடுத்துட்டு நார்மலா நம்ம பிஸாக்கு எப்படி பிரிப்பேர் பண்றோமோ அதுபோல பிரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, பார்க்கவே ரொம்ப எம்மியா இருக்கு, சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியா இருந்துச்சு, ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு फ्रेंड्स। நீங்கள் இது போல ரொம்ப சிம்பிளான ஈஸியான बिस्किट पिज़्ज़ा ट्राई பண்ணி பாருங்க। ஒரு 2 டேபிள்ஸ்பூன் chili flakes கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். அதுல வந்துட்டு டொமேட்டோ கெச்சப் வந்து mix பண்ணி ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிக்கிட்டேன். தென் டொமேட்டோ, கேப்சிகம், ஆனியன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு கட் பண்ணி வச்சிட்டேன். இந்த சாஸ் சேக்கறதுனால இன்னொரு எக்ஸ்ட்ராடினரியா டேஸ்ட் கிடைக்கும், சாதா பீட்சா மாதிரி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல உங்க பதிவுகளை மறக்காம எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு புதுவியான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ சோ மச், பை பை.